ரத்தம் நம்ம உயிர் வாழ்ற கடைசி நொடி வரைக்கும் அது மட்டும்தான் நம்மளுக்கு சக்தி கொடுக்கும். ரகசியம் கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம மறைக்க வேண்டிய விஷயம். வாம்பயர் உலகத்தில் ரத்தம் ரகசியம் ரெண்டுமே ஒன்று தான். ரத்தத்துக்குள்ள கதைகள் இருக்கு, அனுபவங்கள் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு. மரணம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ற வரைக்கும் அவங்களுக்குள்ள இது தான் இருக்கும். வாம்பயர்ஸ்க்கு தேவையான விஷயமே ரத்தம் மட்டும்தான். அந்த ரத்தம் வெளியே போன ரகசியமும் வெளியே போன மாதிரி இது ஆரம்பம். கடந்த 50 வருஷமா ரோஸ்லின் என்ற வாம்பயரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவ கொலை பண்ணுவா, வாம்பயர் ரத்தத்தை குடிப்பா, காணாம போன தன்னோட சகோதரியை கண்டுபிடிக்க தடயம் தேடுறா. இப்ப அவளுக்கு தெரியும் இதெல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு வாம்பயர் கூட்டமே நகரத்தில் இருக்குன்னு. பேங்காக் நம்பிக்கை நம்பிக்கை சக்தி வாய்ந்த சின்ன வார்த்தை. ஒவ்வொரு இதயத்துக்குள்ளேயும் இருக்கிற ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி நம்மளை சுத்தி பல விதமான நம்பிக்கையாளர்கள் இருக்காங்க. நம்பிக்கை தான் உங்க வாழ்க்கையோட அடிப்படை. அன்பை நம்பணும், விதியை நம்பணும், நம்மள நாமளே நம்பணும். நம்ம நம்பிக்கை எதுவா இருந்தாலும் சரி, கடைசியில அந்த நம்பிக்கை
எப்பவும் நம்மளை ஏதாவது ஒன்று செய்ய சொல்லி தூண்டிவிடும். ரோஸ்லன், கிளம்பு. எங்க? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துக்கு நீ என்னை கூட்டிட்டு வருவேன். ஏன்? உனக்கு கொள்ள மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன். ஆனா நீ இந்த மாதிரி வழியும் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்ததுனால நீ என்ன நல்லவன் நினைக்கிறியா? சரி, ஏதோ ஒன்று விடு. நான் கூட வாக்குவாதம் பண்ண விரும்பல. எப்படியோ என்ன இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்காவது என் மனசுக்கு அமைதி கிடைக்கும் நினைக்கிறேன். வணக்கம் வச்சாரையா. மன அமைதிக்காக வந்திருக்கோம். யார் சொன்னா? இந்த வேலையில லீவ்லாம் கிடையாது. அப்படின்னா இங்கேயும்? ஆமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. அதானே பார்த்தேன். ரொம்ப நேரமா அமைதியா இருக்கேன்னு யோசிச்சேன். இங்க ஒரு வாம்பயர் இருக்குன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முன்ன விட என்னால இந்த தடவை ரொம்ப உறுதியா சொல்ல முடியும். வாம்பயர் இந்த இடத்துலதான் இருக்கான். என்னோட கணக்கு சரியா இருந்தா அவனாதான் இருக்கணும். இவர் பேரு வாச்சாரா. மன அமைதி மொத்தம் போச்சு. ஆமாம், பாஸ் என்ன வேலை என்னாச்சு? அதை நீ முடிச்சிட்டியா? இன்னும் முடிக்கல, செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். அதோட அது ஒன்று எனக்கு அவ்வளோ முக்கியமான வேலை இல்லை. எப்பவும் வேற வேலை இருக்குல்ல. நோ ரோசலின், எங்க தான் இருக்கீங்களா? அடுத்த வாரம் கண்டென்ட்டை ரன் பண்ணவே முடியல. போய் என் ரூம்ல செக் பண்ணு. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம். எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. நீங்க நார்மலா இருக்கீங்க, ஆனா எவ்வளவு ரகசியம் இருக்கு உங்களுக்குள்ள. ரகசியத்தை காப்பாத்துறது ஒரு சுவாரஸ்யம் இல்ல? பாஸ் நீங்க ஏதோ வெப்சைட் கண்டென்ட் ரன் ஆகலன்னு சொன்னீங்க. அது ஐயோ, அது சும்மா. எல்லாரும் முன்னாடியும் உங்களை கூப்பிடணும்ல. அப்ப இங்க வேலை இல்ல. அப்ப நாங்க இங்க இருக்க மாட்டோம்.
இருங்க இருங்க இருங்க, ரெண்டு பேரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்க அடுத்த மிஷனுக்கு நீங்க ரெண்டு பேரும் எப்ப கிளம்ப போறீங்க? நானும் கூட வரலான் தான், நான் பக்கத்துல இருந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துப்பேன்ல. தப்பா நினைக்காதீங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா நல்ல விஷயம் தானே, அதான் சொன்னேன். என்னோட திறமை அது மட்டும்தான், ஃபைட்டிங் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. நீங்க நேற்று ராத்திரி நடந்ததை பத்தி மறந்துட்டா நல்லது. உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். ரோசு, எனக்கு ஜாலியா ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, அவ்வளவுதான், பேரதும் இல்ல. என்ன நம்ப பிளீஸ், நானும் ஏதாவது பண்ணுவேன். என்ன யூஸ் பண்ணிக்கோ, திறமை இல்லைன்னா நான் இப்ப இங்க இருப்பேன சொல்லு. ஒரு வாம்பயருக்கு அவங்க இன்ஸ்டிங் தான் ரொம்ப முக்கியமானது. ரத்தத்தை குடிக்கிறதுக்காக யாரையாவது சீக்கிரமாவே கொண்டாகணும், அப்படி பண்ணலனா அதோட உயிர் போயிடும். குல்கீதமாவாய் உள்ளத்தில் இனிப்பாய், இதயத்தில்